அடுத்தது எது எதெல்லாம் சாப்பிடலாம் எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு ஸ்பீடா சொல்றேன் முடிஞ்சா நோட் பண்ணிக்கங்க எது எதெல்லாம் சாப்பிடலாம் எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லட்டுங்களா ரெடி நம்ம டெக்னிக்கல என்ன வேணாலும் சாப்பிடலாம் இப்ப எதுக்கு பேப்பர் பண்ண எடுத்துக்கிங்க நம்ம டீம்ல அந்த லிஸ்ட் எல்லாம் கிடையாது இல்லங்க சீரியஸா கேக்குறேன் சில பேர் சொல்றாங்களா இல்லையா இனிப்பு சாப்பிடாத சக்கரை வியாதி வரும் சொல்றாங்களா இல்லையா சரி இனிப்பு எடுத்து குப்பையில போட்டுருங்க இனிமே சாப்பிடாதீங்க உப்பு சாப்பிடாதீங்க பிபி வருமாமா எடுத்து குப்பையில போட்டுருங்க நீங்க தக்காளி சேர்த்துக்காதீங்க கிட்ல கல்லு வந்துருமாமா குப்பையில போட்டுருங்க நீங்க கத்திரிக்காய் சேர்த்துக்க தோல் புண்ணு வந்துருமாமா குப்பத்தில் போட்டுருங்க என்ன பழக்கார தேங்காய் சாப்பிடாதீங்க கொழுப்பு வந்துருமாமா குப்பையில போட்டுருங்க பூமிக்கில விளையிற பொருள் சாப்பிடக்கூடாதாமா கரண கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கரணக்கிழங்கு தூக்குப்பையில போட்டுருங்க சாப்பிடாதீங்க நான்வெஜ் வேண்டாமாமா குப்பையில போட்டுருங்க எங்க பால் சாப்பிட்டு சேர்த்து கூடாதாமா புதுசாக பிரச்சாரம் பண்ணுறாங்க பால் மனித உணவே இல்லையாமா குப்பையில போட்டுருங்க சொல்லிட்டு இருக்காங்களா இப்படி எல்லாரும் சொல்றதை கேட்டு கேட்டு எல்லாத்தையும் குப்பையில போட்டுட்டு தட்டை பார்த்தீங்கன்னா தட்டு காலியாக இருக்கும் எல்லாம் குப்பையில கிடக்கும் வடை போச்சேன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் புரிந்து கொள்ளுங்கள் இது சாப்பிட வேண்டாம் அது சாப்பிட வேண்டாம்னு யோசிக்க வேண்டாம் என்ன வேணா சாப்பிடலாம் அதுக்கு சில ரூல்ஸ் சொல்றேங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்கள் அதுவே உங்களுக்கு மருந்து சிம்பிள் இங்க பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் நல்ல மனப்பாடம் பண்ணிக்கங்க நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேண்டுமோ அந்த மருந்து எந்த உணவில் எந்த பழங்களில் எந்த காய்கறியில் இருக்குதோ அது நமது நாக்குக்கு பிடிக்கும் தருஸ் மாடி சொல்றேன் நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில் எந்த பழங்களில் எந்த காய்கறியில் இருக்குதோ அது உங்க நாக்குக்கு பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்கள் அதுவே மருந்து யாருக்கு கிட்னியில கல் இருக்கோ தக்காளி பிடிக்கும் செக் பண்ணி பாருங்க சாப்பிடணும் போல இருக்கும் தக்காளி சாப்பாடை பார்த்தா தக்காளி பார்த்தா எடுத்து சாப்பிடலாம் தெரியும் அது மருந்து யாருக்கெல்லாம் கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குதோ தயிர் சாப்பிடணும்னு பிடிக்கும் தயிர் சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும் யாருக்கெல்லாம் ஆஸ்மா வீசிங் நெஞ்சு சளி சைனஸ் அலர்ஜி இருக்குதோ மிளகு ரசம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் கால்சியம் உடம்புல வந்து கால்சியம் கம்மியா இருக்கோ கேரட்டு பிடிக்கும் யாருக்கு கிட்னியில் கல் இருக்கோ பீன்ஸ் பிடிக்கும் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம் மனப்பாடம் பண்ண வேண்டாங்கிற சொல்கிறேன் எது பிடிக்குதோ அதுவே மருந்துன்னு சொல்கிறேன் யார் ஓவராக பேசுகிறீங்களோ தோசை பிடிக்கும் மறுபடியும் சொல்கிறேன் நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில் இருக்கிறதோ அந்த உணவு உங்களுக்கு பிடிக்கும் ஒன்று பண்ணுங்க இங்கே இருக்கிற யாராவதுக்கு ஆப்பிள் பிடிக்குமா எங்க வீட்டுக்கு வாங்க ஏழு நாள் தங்கணும் சரியா எப்பெல்லாம் பசிக்குதுன்னு சொல்றீங்களோ ஆப்பிள் மட்டும்தான் கொடுப்பேன் வேற எதுவுமே கொடுக்க மாட்டேன் ஒரு மூணு நாள் மிஞ்சி மிஞ்சி சாப்பிடுவீங்களா நாலாவது நாள் காலையில எனக்கு பசிக்குதுன்னு கேட்பீங்க நான் ஆப்பிள் கொண்டு வருவேன் நீங்க சொல்லுவீங்க தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை ஆப்பிள் அப்படிங்க இன்னைக்கே பிடிக்காம போச்சு உங்கள் உடம்பில் ஏதோ ஒரு நோய் இருந்திருக்கிறது அந்த நோய்க்கு ஒரு மருந்து தேவைப்பட்டிருக்கிறது அந்த மருந்து ஆப்பிளில் இருந்திருக்கிறது அது உங்க நாக்குக்கு பிடித்திருக்கிறது மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்டோன்ன சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஃபில்ஃபில் ஆயிடுச்சு இனிமேல் தேவையில்லைன்னு உடம்பு சொல்லுதா இல்லையா சாப்பிடாதீங்க சிம்பிள் ஏங்க குழந்தை மாதிரி வாழுங்கள் குழந்தைகள்லாம் பாருங்க பிடிச்சா சாப்பிடும் பிடிக்காட்டி சாப்பிடாது எனவே நம்ம சிகிச்சையில இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன் என்ன வேணாலும் சாப்பிடலாம் இல்லை சீரியஸா சொல்றேங்க என்ன வேணாலும் சாப்பிடலாங்க என்ன வேணா சாப்பிடலாம் பட் ஒரே கண்டிஷன் உங்க நாக்கு பிடிச்சிருக்கணும் அதுக்காக இவர் என்ன வேணாலும் சாப்பிட சொல்றாருன்னு சொல்லி சரக்கடிச்சுட்டு வந்துடக்கூடாது போதை பொருளை தொடவே கூடாது போதை பொருளை தொடக்கூடாது கடையில் விற்கிற சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது டப்பாவில் அடைக்கப்பட்ட கடையில் விற்கிற ஸ்டெர்லைஸ் செய்யப்பட்ட பிஹெச் வேலி கம்மி செய்யப்பட்ட எந்த ஒரு உணவும் சாப்பிடக்கூடாது அஜினமோட்டா சோடாப்பு போட்ட உணவை சாப்பிடக்கூடாது ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வச்சு சாப்பிடக்கூடாது நான் என்ன வேணாலும் சாப்பிட்லான்னு சொல்கிறது வீட்டில் தயாரித்த வீட்டு உணவுகளை உங்கள் நாக்குக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்கள் அதுவே மருந்து அடுத்தது எவ்வளவு சாப்பிடணும் யாருக்காவது தெரியுமா எவ்வளவு சாப்பிடணும் காலையில் எவ்வளவு சாப்பிடணும் மதியானம் எவ்வளவு சாப்பிடணும் நைட் எவ்வளவு சாப்பிடணும் யாருக்கும் தெரியாது
என்ன பண்ணுவீங்க, ஒருத்தரை போய் பார்ப்பீங்க, யாரு டைட்டீஷியன். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பேப்பர் எடுத்து காலையில் 4 சப்பாத்தி சாப்பிடுங்கள், மத்தியானம் 1 கப் தக்காளி தயிர் சாப்பாடு சாப்பிடுங்கள், நைட்டு 5 இட்லி சாப்பிடுங்க, எழுதி கொடுக்குறாங்களா? இதை நம்பி நிறைய பேர் சாப்பிட்ருக்கீங்களா? இது எவ்வளவு பெரிய சரியான விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டா? ஆமாம், காலையில் 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்தா அதை பார்த்து அப்படியே சாப்பிட்றீங்களே. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கூலி வேலை செய்கிறவரா பேங்க் மேனேஜரானு அந்த டைட்டீஷியன் கேட்டாரா? ஒருத்தர் கூலி வேலை செய்கிறாரு, லேபர், கடுமையான உழைப்பு, அவருக்கு ஒரு 8 சப்பாத்தி வேணுமா? ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் குழுக்குள்ளே ஏசி ரூமில் உட்காந்துருக்காரு, அவருக்கு 1 சப்பாத்தி போதுமா? இன்னைக்கு நான் 3 மணி நேரம் தொடர்ந்து பேசுகிறேன், நிறையா சாப்பிடுவேனா? நாளைக்கு எனக்கு மீட்டிங்கே இல்லை, ஸ்பீச்சே கிடையாது, கொஞ்சமாக சாப்பிடுவேனா? திடீர்னு வெயில் அதிகமாயிருச்சு, வேற மாதிரி சாப்பிடுவோமா? மழை வருது, ஹைட்டு வெயிட்டு வயசு கிளைமேட்டு ஏசி நான் ஏசி ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் வயசு மூடு வேலை இதை பொறுத்து பசி மாறுமா இல்லையா? இதெல்லாம் ஒன்றும் முடியாமல் 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எப்படிங்க நம்புறீங்க? இன்னொன்று சொல்லுவேன், இனிமேல் யாரும் டைட்டீஷன் பக்கம் போகவே மாட்டீங்க. காலையில் 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுக்குறாங்களே, உங்கள் வீட்டு சப்பாத்தி இவ்வளோ பெருசு இருக்குமா இல்லை இவ்வளோ பெருசு இருக்குமான்னு சாம்பிள் காமிச்சிங்களா? இல்லை சீரியஸாக கேட்குறேன், உங்கள் ஒரு வீட்டு சப்பாத்தி குண்டாக இருக்குதா? ஒன்று சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருதா? ஒரு வீட்டு சப்பாத்தி ஒல்லியாக இருக்குதா? 7 சாப்பிட வேண்டியது இருக்கா? அப்போ உங்கள் வீட்டு சப்பாத்தியோட திக்னஸ் டென்சிட்டி டயாமீட்டர் கொடுக்காம அவர் எப்படி 4 சப்பாத்தின்னு சொல்லலாம்? இட் இஸ் அன் டெக்னிக்கல் எரர். மதியம் 1 கப்பு தயிர் சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய கப் இருந்துன்னு பார்த்தாரா அவர் வந்து? உங்கள் வீட்டு கப்பில் என்ன சைஸ் டயாமீட்டர் டெப்த்து சொல்லணுமா இல்லையா? பச்சரிசியா புழுங்கரிசியா எவ்வளோ விஷயம் இருக்கு? நைட்டு 5 இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களே, எல்லா வீட்டு இட்லி ஒரே சைஸாக இருக்கு? கொஞ்சம் யோசிங்க, நான் சொல்கிறதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் காமெடியாக இருக்கும். உண்மையிலேங்க, இந்த உலகத்தை வியாபாரிகள் அறிவால் கெடுத்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரியாதுங்க சாப்பாட்டுக்கெல்லாம் அளவெல்லாம் கிடையாதுங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உங்களுக்கே தோணும் போதும்னும் இதுக்கு நான் ஆஃபீஸரை வச்சுக்குவாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. சாப்பிடும்பொழுது சாப்பிடுங்க, போதுன்னா நிறுத்துங்க. என்ன இப்போ என்ன கணக்கு வேண்டியது இருக்கு? சில பேர் கேட்குறாங்க, ஏங்க நிறைய சாப்பிட்டா வியாதி வந்துருமோ? ஒன்றும் வராது, இது வரை கூட சாப்பிட்லாம், ஒன்றும் வராது. நிறைய சாப்பிட்டா என்ன வரும் தெரியுமா? அடுத்த பசி லேட்டாகும், அவ்வளோதான். கொஞ்சமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? அடுத்த பசி சீக்கிரம் வந்துடும், இவ்வளோதான். சரி, யாருக்காவது எவ்வளோ சாப்பிட்ணும்னு தெரியணும்னா நான் ஒரு டெஸ்ட் சொல்கிறேன். நாளைக்கு நைட்டு ஒரு ஹோட்டலுக்கு போங்க, ஒரு பொங்கல் ஆர்டர் பண்ணுங்க. பொங்கல் வந்துருச்சா முதல் வாய் வைங்க, டேஸ்ட்டாக இருக்குதா? டேஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் யாருமே ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டீங்க. முதல் தடவை சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருந்துச்சு இல்லையா? ஒரு முக்காவாசி பொங்கல் தீந்த உடனே அதே பொங்கல் தான் டக்குன்னு ஒரே வாயில் டேஸ்ட்டாக இல்லாமல் போயிருங்க. அப்போ என்ன அர்த்தம்? நமது உடம்பு தெளிவாக சொல்கிறது, போதும் நிறுத்து. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பொங்கல் 6 வெள்ளி விட்டுருவோமா, எடுத்து உள்ள விட்டுக்குவோம். அந்த கால்வாசி பொங்கலை டேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்றோம் இல்லையா? இதுவே கெட்ட சர்க்கரை, இதுவே கெட்ட கொழுப்பு, இதுவே எல்லா வியாதிக்கும் காரணம். எனவே எப்பொழுது நாக்கு வேண்டாம் என்று சொல்கிறதோ நிறுத்துங்கள், நன்றாக இருப்பீர்கள். கொஞ்சம்தான் சாப்பிடுவோம் நல்லா இருப்போம், நிறையா சாப்பிட்டா தான் நல்லா இருப்போங்கிறது கிடையாது, ஒழுங்கா சாப்பிட்டா நல்லா இருப்போம். இவ்வளவுதாங்க, இதுவே சாப்பாட்டை ஒழுங்குபடுத்தும் முறை. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், பசி எடுத்தா சாப்பிடணும். மாதத்தில் 10 முறையாவது பசி எடுத்து சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது உதட மூடி இருக்கணும், கவனம் சாப்பாட்டில் இருக்கணும், இறை பிரார்த்தனை பண்ணி சாப்பிடணும், பல்லுக்கு நன்றாக வேலை கொடுத்து கூழ் மாறி அரைத்து சாப்பிடணும், டிவி பார்க்கக்கூடாது, இன்ஃபேக்ட் டிவியே வீட்டில் வச்சுக்கூடாது, பேசிகிட்டே சாப்பிடக்கூடாது, புக்கு படிச்சுட்டே சாப்பிடக்கூடாது, சாப்பிடும் பொழுது வேறு எந்த காரியம் செய்யக்கூடாது, என்ன வேணால் சாப்பிடலாம். பட் ரூல்ஸ், அஜினமோட்டா போடாத, சோடாப்பு போடாத, ஃப்ரிட்ஜில் வைக்காத, ஸ்டெர்லைஸ் செய்யாத, டப்பாவில் அடைக்கப்படாத, முடிஞ்சால் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. வெஜ் உயிர் உள்ளது, நான்வெஜ் உயிர் இல்லாதது.
வீட்டு உணவுக்கு மரியாதை கொடுங்கள், ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடாதீங்க, நல்லா இருக்கலாம். சாப்பிட்டே இருக்கும் பொழுது எப்ப டேஸ்ட் குறையுதோ ஸ்டாப் பண்ணுங்க, இவ்வளவுதாங்க. இந்த முறையில் யார் சாப்பிடுகிறீர்களோ அந்த உணவு மருந்தாக மாறுகிறது. நான் மொத்தம் ஆறு விஷயம் சொன்னேன், சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, மனசுன்னு ஆறு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா. அதுல ஒரு விஷயம்தான் முடிஞ்சிருக்கு, சாப்பாடை எப்படி சாப்பிட்றதுன்னு.